விதிகளை மீறி வீதிகளில் உலாவரும் மக்களால் ஊரடங்கிலும் வாகன நெரிசல். கண்காணிப்பை தீவிரப்படுத்த காவல்துறையினருக்கு அரசு அறிவுறுத்தல். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை குளிரூட்டியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டது. மீண்டும் முழுவீச்சில் ஆக்சிஜன் உற்பத்தி தொடக்கம். டவுதே புயல் காரணமாக தமிழகத்தின் 7 மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை. கடலோர பகுதியில் உள்ளவர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு வானிலை மையம் அறிவுறுத்தல். தமிழகத்தில் 8 அரசு மருத்துவக் கல்லூரிகளின் டீன்கள் இடமாற்றம். சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் உத்தரவு. சென்னையில் 30 குடும்பங்களுக்கும் அதிகமானோர் இருக்கும் குடியிருப்புகளில் சிறப்பு தடுப்பூசி முகாம். சென்னை மாநகராட்சி சார்பில் புதிய ஏற்பாடு. கோவிஷீல்டு 2வது டோஸ் தடுப்பூசி போட வந்தால் அவர்களை திருப்பி அனுப்பாமல் தடுப்பூசி போட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் நாரதா லஞ்ச ஊழல் வழக்கு தொடர்பாக 2 அமைச்சர்கள் உள்ளிட்ட 4 தலைவர்களை சிபிஐ கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆந்திராவில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் இறுதி சடங்குக்கு அவர்களின் குடும்பத்தாருக்கு அரசு சார்பில் ரூபாய் 15,000 வழங்கப்படும் என முதல்வர் ஜெகன்மோகன் அறிவித்துள்ளார். ஜார்க்கண்டின் ஹாசாரிபாக் ரயில் நிலையம் இலவச வைஃபை இணைய வசதி பெற்றுள்ள நாட்டின் 60,000 ரயில் நிலையம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. உத்தரகண்ட் மாநிலம் கேதார்நாத் கோவில் நடை இன்றும் பத்ரிநாத் கோவில் நடை நாளையும் திறக்கப்படுகின்றன. குஜராத் மாநிலத்தின் ராஜ்கோட் நகருக்கு தெற்கே ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் அளவு ரிக்டர் அளவுகோலில் 3.8 பதிவாகியுள்ளது. பாலஸ்தீன எல்லையில் ஹமாஸ் அமைப்பின் கட்டுப்பாட்டில் உள்ள காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்மொழி தாக்குதலில் ஒரே நாளில் 42 பேர் உயிரிழந்தனர். இஸ்ரேல் ஹமாஸ் இயக்கத்தினர் இடையிலான மோதலை விரைவாக முடிவுக்கு கொண்டுவர ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தலையிட வேண்டும் என சீனா வலியுறுத்தியுள்ளது. உலக நாடுகள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கு பதிலாக கோவாக்ஸ் திட்டத்துக்காக தடுப்பூசிகளை நன்கொடையாக வழங்க உலக சுகாதார அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. இத்தாலி ஓபன் டென்னிஸ் போட்டியில் செர்பியாவின் ஜோக்கோவிச்சை வீழ்த்தி 10வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றார் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த நடால். ஊரடங்கு கட்டுப்பாடுகள் காரணமாக காலை 6 முதல் 10 வரை மட்டுமே கடைகளுக்கு அனுமதி என்பதால் குறிப்பிட்ட நேரத்திற்குள் அத்தியாவசிய பொருட்களை வாங்கிச் செல்ல மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவதால் பொதுமக்களை விட வாகனங்களின் போக்குவரத்து அதிகமாக காணப்பட்டது. அந்த வகையில் மதுரை நகரின் கீழமாட் வீதி உள்ளிட்ட பிரதான சாலைகள் தடுப்பு வைத்து அடைக்கப்பட்டதால் கீழவெளி வீதி, நெல்பேட்டை, முனிச்சாலை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை நடைபெறும் பகுதிகளில் வாகன நெரிசல் அதிகமாக காணப்பட்டது. இதனால் வாகனங்கள் நீண்ட வரிசையில் மெதுவாக ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழக அரசு பொது முடக்கத்தை தீவிரப்படுத்தியுள்ள போதிலும் பலர் ஜாலியாக உலா வருவதால் வாகன நெரிசல் ஏற்பட்டது.
ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் ஆவடியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அளவிற்கு பொதுமக்கள் சொந்த வாகனங்களில் சென்று வருவது ஊரடங்கின் நோக்கத்தை கேள்விக்குறியாக்கி உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட காமராஜர் நகர், ஆவடி மார்க்கெட் போன்ற பகுதிகளில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதேபோல் புதிய இராணுவ சாலை, சிடிஎச் சாலைகளிலும் அதிக அளவில் வாகனம் செல்வதால் ஊரடங்கு அமலில் இருந்தாலும் எப்போதும் போல் இயல்பாக இருப்பதை காண முடிந்தது. மக்கள் ஒரே நேரத்தில் கடை வீதிகளில் கூடுவதால் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே மாநகராட்சி மற்றும் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொற்றின் தீவிரத்தை மக்கள் இன்னும் உணராமல் காலை 10 மணிக்கு மேலும் இருசக்கர வாகனங்களில் வெளியே சுற்றுவதை காண முடிந்தது. போலீசார் தடுத்து நிறுத்தி விசாரணை செய்தாலும் பொய்யான காரணங்களை கூறி தப்பினர். ஒரு சிலரிடம் மட்டுமே அபராதம் வசூலிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகர் பகுதியில் அனுமதியின்றி திறக்கப்பட்டிருந்த முத்தூட் பைனான்ஸ் உள்ளிட்ட 2 தனியார் நிதி நிறுவனங்களுக்கு தலா 5000ம் அளவுக்கு அதிகமாக கூட்டம் சேர்த்த மொத்த விற்பனையகத்துக்கு 5000ம் நகராட்சியின் சார்பில் அபராதம் விதிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் கொரோனா தொற்றினால் ஏற்படும் விளைவுகளை உணராமல் மக்கள் ஒரே நேரத்தில் அனைவரும் கடைகளில் பொருட்கள் வாங்க சமூக இடைவெளி இல்லாமல் கூடினர். இதை கண்ட பேரூராட்சி நிர்வாகத்தினர் சில கடைகளுக்கு அபராதம் விதித்து மூடி சீல் வைத்தனர். ஓசூரில் ஊரடங்கு காரணமாக முக்கிய சாலைகளில் போலீசார் பேரிகாட் கொண்டு சாலைகளை அடைத்துள்ளனர். காலை 10 மணிக்கு பிறகும் ஏராளமானோர் இருசக்கர வாகனங்களில் முகக்கவசம் அணியாமல் 2-3 பேர் ஒரே வண்டியில் தேவையின்றி சுற்றினர். அவர்களுக்கு காவல்துறை மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் அறிவுரை வழங்கி எச்சரித்தும் அனுப்பினர். தருமபுரி மாவட்ட காவல்துறையினர் காலை முதல் பல்வேறு பகுதிகளில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். நகர பகுதியில் அதிக அளவு ஆட்கள் நுழைவதை தடுக்க அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, பெண்ணாகர மேம்பாலம் மற்றும் குமாரசாமி பேட்டை, தருமபுரி 4 ரோடு பகுதிகளில் சாலையில் தடுப்புகளை அமைத்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். 10 மணிக்கு மேலாகியும் ஊரடங்கை கடைபிடிக்காமல் சாதாரண நாட்களைப் போல ஏராளமான இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களில் தேவையில்லாமல் ஊர் சுற்றுவதை காண முடிந்தது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கொரோனா பாதுகாப்பு விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா என நகராட்சி ஆணையர் சுந்தராம்பாள் தலைமையில் நகராட்சி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இன்று நடத்தப்பட்ட ஆய்வின்போது காந்தி சிலை அருகே அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டியும் 2 பழ விற்பனை நிலையங்களையும் பூட்டி அதிகாரிகள் சீல் வைத்தனர். விதிமுறைகளை மீறிய 7 சிறு குறு உணவகங்களின் உரிமையாளர்களுக்கு ரூபாய் 18,000 அபராதம் வசூலிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகர்ப்பகுதியில் கட்டுப்பாடுகளை மதிக்காமல் வலம் வந்த நபர்களால் அத்தியாவசிய தேவைகளுக்கு வந்தவர்கள் கூட அச்சத்தோடு பொருட்கள் வாங்காமல் திரும்பிச் சென்றனர். இதனால் சீர்காழி நகர்ப்பகுதி கூட்டமாகவே காட்சியளித்தது. உடனடியாக காவல்துறையினர் அத்தியாவசிய பணிகளுக்கு செல்வோரை தவிர மற்றவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூரில் காய்கறி மார்க்கெட்டில் கூட்டம் கூடுவதை கட்டுப்படுத்த நகராட்சி ஆணையர் சுரேந்திரா ஷா மார்க்கெட்டை அரசு பள்ளிக்கு மாற்ற உத்தரவிட்டு அதற்கான ஏற்பாடுகளும் செய்து கொடுத்தார். ஆனால் மார்க்கெட் பகுதியில் வியாபாரம் செய்யும் காய்கறி வியாபாரிகள் நகராட்சி ஆணையரின் உத்தரவை காற்றில் பறக்கிவிட்டு கடைகளை மாற்றாமல் அதே இடத்தில் வியாபாரம் செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையம் அருகே போலீசார் கண்காணிப்பு கோபுரம் அமைத்தும் சாலையில் தடுப்புகள் வைத்தும் கார், இருசக்கர வாகனங்களில் வருபவர்களை எச்சரித்து முகவரிகளை எழுதி கொண்டு அனுப்பி வைத்தனர். ஸ்டெர்லைட் ஆக்சிஜன் உற்பத்தி குளிர்விக்கும் கலனில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு மீண்டும் ஆக்சிஜன் தயாரிக்கும் பணி தொடங்கியது.
தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் கடந்த 13ஆம் தேதி 4.82 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்பட்டு நெல்லை மருத்துவக் கல்லூரிக்கு டேங்கர் லாரி மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆக்சிஜன் உற்பத்தி பிரிவில் குளிர்விக்கும் கலனில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஆக்சிஜன் உற்பத்தி பணி பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் தொழில்நுட்ப கோளாறு சீர் செய்யும் முயற்சியில் ஆலையின் தொழில்நுட்ப குழுவினர் ஈடுபட்டு வந்த நிலையில் தாமதம் ஏற்படுவதை தவிர்க்க மாவட்ட நிர்வாகம் மூலம் அரசுக்கு தெரியப்படுத்தி இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தைச் சேர்ந்த 5 பேர் கொண்ட வல்லுநர்கள் குழு நேற்று முன்தினம் ஆலைக்கு வந்து ஆய்வுப் பணியில் மேற்கொண்டனர். அவர்களுடன் ஆலையின் தொழில்நுட்ப குழுவினரும் இணைந்து சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். தற்போது ஆக்சிஜன் உற்பத்தி பிரிவில் குளிர்விக்கும் கலனில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு தற்போது ஆக்சிஜன் உற்பத்தி செய்யும் பணி மீண்டும் தொடங்கியது. மத்திய அரசின் டிஆர்டிஓ அமைப்பும் தனியார் நிறுவனமான டாக்டர் ரெட்டிஸும் இணைந்து கொரோனா சிகிச்சைக்காக உருவாக்கிய 2DG மருந்து இன்று முதல் விநியோகிக்கப்படுகிறது. டெல்லியில் உள்ள மருத்துவமனைகளுக்கு 10,000 பாக்கெட் 2G மருந்துகளை வழங்கும் நிகழ்ச்சியினை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைத்தார். மத்திய அரசின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான டிஆர்டிஓவும் ஹைதராபாத்தைச் சேர்ந்த டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனமும் இணைந்து 2DG என்ற பெயரில் தூள் வடிவிலான கொரோனா சிகிச்சைக்கான மருந்தை உருவாக்கியுள்ளன. கொரோனாவுக்கான பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இந்த மருந்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட 2 மற்றும் 3ஆம் கட்ட சோதனைகளில் நம்பிக்கை தரும் முடிவு கிடைத்ததைத் தொடர்ந்து அவசர கால தேவைக்கு பயன்படுத்த இவற்றுக்கு அனுமதி கிடைத்துள்ளது. தூள் வடிவிலான இம்மருந்தை தண்ணீரில் கலக்கி குடிக்கும்போது குறைவான மற்றும் மிதமான தொற்று பாதிப்பு உள்ளவர்களின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்டறியப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமிக்கு கடந்த 9ஆம் தேதி கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் தொற்றிலிருந்து முழுமையாக குணமடைந்து அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீடு திரும்பினார். தமிழகத்தில் இன்று முதல் இ-பதிவு நடைமுறை அமலுக்கு வந்துள்ள சூழலில் சோதனை சாவடிகளில் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பணிகள், திருமணம், மருத்துவ சிகிச்சை, இறப்பு ஆகியவற்றுக்கு மட்டும் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்லவும் நுழையவும் இ-பதிவு கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஈரோடு, கோவை, திருப்பூர் ஆகிய 3 மாவட்ட எல்லையில் உள்ள புஞ்சை புளியம்பட்டு சோதனை சாவடியில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இ-பதிவு வைத்துள்ள கார் உள்ளிட்ட வாகனங்களை மட்டும் அனுமதித்தனர். பெரும்பாலான வாகன ஓட்டிகள் செல்போனில் பதிவு செய்திருந்த இ பாஸ் பதிவை போலீசாரிடம் காட்டி சென்றனர். திருவாரூர் நாகை மாவட்ட எல்லையான செங்காதலை பாலம் மற்றும் துளசியாப்பட்டினம் பாலம் ஆகிய இடங்களில் தடுப்பு அமைத்து காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அவ்வழியே செல்லும் இருசக்கர வாகனங்கள், வேன், கார், லாரிகள் அனைத்தும் தீவிர வாகன சோதனைக்கு உட்படுத்தி இ பதிவு இல்லாதவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். புதுக்கோட்டையில் மாவட்டத்திற்கு உள்ளும் மாவட்ட எல்லைகளிலும் 20 சோதனை சாவடிகள் அமைத்து 900 போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சாலைகளில் முள்வேலி உள்ளன. பேரிகார்டுகளை கொண்டு தடுப்புகள் அமைத்து வாகனங்களை சோதனை செய்யும் போலீசார் இ-பதிவு ஆவணங்களை சரிபார்த்த பின்னரே அனுப்புகின்றனர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகேயுள்ள இயன்முறை சிகிச்சை பயிற்சி கல்லூரியில் ரெம்டெசிவிர் மருந்து வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டதால் சாலையிலேயே அமர்ந்து ஏராளமானோர் காத்திருந்தனர். திருச்சி கோட்ட ஆட்சியர் விஸ்வநாதன் ரெம்டெசிவிர் மருந்து அவரவர் மருத்துவமனை மூலமாக உங்களுக்கு தருவார்கள், நீங்கள் கலைந்து செல்லுங்கள் என்று தெரிவித்தார். ஆனால் அவர்கள் கலைந்து செல்லாமல் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது இரு பெண்கள் பெண் காவலர்கள் காலில் விழுந்து 5 நாட்களாக ரெம்டெசிவிர் மருந்து வாங்க காத்திருப்பதாகவும் குடும்பத்தார்களை காப்பாற்ற வேண்டும் என கதறி அழுத்தனர். சென்னையில் 30க்கும் அதிகமானோர் இருக்கும் குடியிருப்புகள் நிறுவனங்களில் சிறப்பு தடுப்பூசி முகாம் அமைக்க மாநகராட்சி சார்பில் புதிய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 30க்கும் அதிகமானோருக்கு தடுப்பூசி செலுத்த நிறுவனங்கள், குடியிருப்புகள் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முறையில் 45 வயதுக்கு மேற்பட்டோருக்கு மட்டும் தடுப்பூசி செலுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் சரியான சிகிச்சை அளிப்பதில்லை என்றும்
ஆக்சிஜன் படுக்கைகள் போதிய அளவு இல்லை என்றும் நோயாளிகள் தரையில் படுக்க வைத்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது என குற்றச்சாட்டுகளுடன் காணொலி காட்சிகள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள கொரோனா வார்டில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பாதுகாப்பு கவச உடை அணிந்து சென்று ஆய்வு செய்தார். மேலும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களிடம் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கவும் அறிவுறுத்தினார். டவுதே புயல் காரணமாக கேரளா அதை ஒட்டிய 7 தமிழக மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீலகிரி, கோவை, தேனி, ஈரோடு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனம் முதல் மிக கனமழை பெய்யலாம் எனவும் சேலம், கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் அடுத்த சில நாட்களுக்கு இதே சூழல் நிலவி இடி மின்னல் மற்றும் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர பகுதியில் உள்ளவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இந்நிலையில் டவுதே புயல் காரணமாக கேரளா முழுவதும் மழை தொடரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளதால் திருவனந்தபுரம், எர்ணாகுளம் உட்பட 5 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மீட்பு பணிகளுக்காக பேரிடர் நிவாரணப் படையினர், கடற்படையினர் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் மதுரை விருதுநகர் உள்ளிட்ட 8 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டீன்கள் இடமாற்றம் செய்து சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதன்படி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி டீனாக சாந்தி மலர், சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி டீனாக சங்குமணி, மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி டீனாக ரத்தினவேல், திருப்பூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டீனாக முருகேசன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி டீனாக வள்ளி சத்தியமூர்த்தி, விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி டீனாக சுகந்தி ராஜகுமாரி, கன்னியாகுமரி ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி டீனாக திருவாசகமணி, சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி டீனாக வள்ளி சத்தியமூர்த்தி ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மருத்துவக் கல்வி இயக்கத்தின் கூடுதல் இயக்குநர் செயலாளராக வசந்தாமணி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நாகை மாவட்டத்தில் பொய்கை நல்லூர் முதல் பிரதாபராமபுரம், பூவை தேடி, காமேஸ்வரம், வைரவன்காடு, விழுந்த மாவடி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 300 ஏக்கரில் முந்திரி சாகுபடி செய்யப்பட்ட முந்திரி காய்த்து குலுங்கி தற்போது அறுவடைக்கு தயாராக உள்ளது. 100 ரூபாயிலிருந்து 110 ரூபாய் வரை விலை போன முந்திரி விதைகள் தற்போது நிலவும் ஊரடங்கு உத்தரவால் 50 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் வரை மட்டுமே விலை போவதால் முந்திரி பறிக்கும் கூலிக்கு கூட கட்டுப்படி ஆகவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே தமிழக அரசே கொள்முதல் செய்ய வேண்டுமென முந்திரி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டவுதே புயல் காரணமாக புதுச்சேரி பகுதியான மாஹே, பள்ளூர், பந்தக்கல் மற்றும் நியூ மாஹே பகுதியில் பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக அப்பகுதி குடியிருப்புக்குள் மழைநீர் வெள்ளம் போல் சூழ்ந்துள்ளது. கடலோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் தூக்கி வீசப்பட்டன. விவசாய பகுதிகளில் கடல் நீர் உட்புகுந்து பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கனமழை பெய்து வருவதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். கொரோனா பொது முடக்கம் காரணமாக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் உணவின்றி தவிப்பவர்களின் பசியை போக்க மதுரை படிக்கட்டு என்ற தன்னார்வலர்கள் குழு 150 உணவு பொட்டலங்கள் மற்றும் 200 தண்ணீர் பாட்டில்களை தயார் செய்து பழங்காநத்தம் வசந்த் நகர் பேருந்து நிறுத்தத்தில் வைத்துள்ளனர். பசி உள்ளவர்கள் உணவை எடுத்துக் கொள்ளலாம் என பிளக்ஸ் வைக்கப்பட்டுள்ளது. இதனை ஆதரவற்றோர், முன்களப் பணியாளர்கள் உள்ளிட்டோர் எடுத்துக்கொண்டு தங்களது பசியை போக்கிக் கொள்கின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கோத்தகிரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த சில நாட்களாக சாரல் மழை பெய்து வந்தது. அதிகபட்சமாக பந்தலூரில் 135 மில்லி மீட்டரும், குறைந்தபட்சமாக கல்லட்டி மற்றும் கெத்தையில் 3 மில்லி மீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. அம்மாவட்டத்தில் சராசரியாக 484.1 மில்லி மீட்டரும், சராசரியாக 16.69 மில்லி மீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இந்த பரவலான மழை காரணமாக கடும் குளிர் நிலவி வருகிறது.
நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் படுக்கைகள் பற்றாக்குறை நிலவி வருகிறது. நாமக்கல்லில் உள்ள சில தனியார் மருத்துவமனைகள் தற்காலிக ஏற்பாடாக தனியார் நிறுவனங்களிடமிருந்து நேரடியாக ஆக்ஸிஜனை பெற்று நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வந்தன. ஆனால் கடந்த 2 நாட்களாக ஈரோடு சேலம் மாவட்டங்களைச் சேர்ந்த நிறுவனங்கள் ஆக்ஸிஜன் வழங்குவதை நிறுத்திவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை வெளி மருத்துவமனைகளுக்கு மாற்ற வேண்டிய நிர்பந்தம் தனியார் மருத்துவமனைகளுக்கு ஏற்பட்டுள்ளது. நிலைமைக்கு ஏற்ப ஆக்ஸிஜன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் விரைவில் தட்டுப்பாடு நீங்கும் எனவும் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மருந்து கடை ஒன்றில் ஆவணங்களை பரிசோதனை செய்த நகராட்சி ஆணையாளர் நகராட்சி மூலம் வழங்கப்படும் உரிமம் புதுப்பிக்கவில்லை என்று கூறி அந்த கடையை உடனடியாக அடித்துவிட்டு சென்றதாக புகார் எழுந்துள்ளது. அதிகாரிகளின் செயலை கண்டித்து கூடலூர் நகர பகுதியில் இயங்கி வரும் 50க்கும் மேற்பட்ட மருந்து கடை உரிமையாளர்கள் உடனடியாக அனைத்து கடைகளையும் அடைத்தனர். கொரோனா தொற்று காரணமாக கடந்த 1 வருடமாக மருந்து கடைகளுக்கான உரிமம் புதுப்பித்து தரப்படாத நிலையில் ஒரு கடையை மட்டும் அதிகாரி அடித்துவிட்டு சென்றது கண்டனத்திற்கு உரியது என கூறி அனைத்து மருந்து கடைகளும் அடைக்கப்பட்டன. சுமார் 1 மணி நேரம் காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு மருந்து கடைகளை திறந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகர பகுதியின் முக்கிய இடங்களில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சாலை வழியாக செல்லாமல் அருகே உள்ள வயல்வெளிகளில் காவல்துறையினர் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு வாகனத்தை இயக்கி வருகின்றனர். இதனால் கொரோனா தொற்று பரவும் சூழல் ஏற்பட்டு உள்ளதாகவும் இதை தடுக்குமாறும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 50 தெருக்கள் அடைக்கப்பட்டன. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக அரசு ஊரடங்கு அமல்படுத்தியிருந்தாலும் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் அதிகரித்து வருவதால் நகரின் முக்கிய தெருக்களில் போலீசார் தடுப்பு ஏற்படுத்தியுள்ளனர். காஞ்சிபுரத்தில் முக்கிய சாலைகளான காந்தி சாலைக்கு செல்லும் வழி அடைக்கப்பட்டது. அதேபோல் கச்சபேஸ்வரர் கோவில் செல்லும் சாலை, நகராட்சி அலுவலகத்திற்கு செல்லும் இந்திரா சாலை அடைக்கப்பட்டது. புத்தேரி சாலை வணிகர் வீதி உட்பட நகர்பகுதிக்கு செல்லும் 50 தெருக்கள் அடைக்கப்பட்டன. முதுமலையில் மரக்கூண்டில் அடைத்து பராமரிக்கப்படும் சங்கர் யானையை வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் பார்வையிட்டார். நீலகிரி மாவட்டம் கொள்ளப்பள்ளி பகுதியில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு 3 பேரை கொன்ற காட்டு யானை சங்கர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பிடிபட்டது. பிடிக்கப்பட்ட சங்கர் யானை தற்சமயம் முதுமலையில் மரக்கூண்டில் வைத்து வளர்ப்பு யானையாக மாற்றும் பணிகள் நடந்து வருகின்றன. யானை தற்சமயம் பாகன்களின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட தொடங்கியிருக்கும் நிலையில் கூடலூருக்கு சென்ற தமிழக வனத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் யானையை அடைத்து பராமரிக்கப்படும் பகுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து யானையை பராமரித்து வரும் வனத்துறை அதிகாரிகள் மற்றும் வன கால்நடை மருத்துவரிடம் யானையின் தற்போதைய நிலை குறித்தும் ராமச்சந்திரன் கேட்டறிந்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உள்ள ஹயக் ரிவாஸ் சர்வதேச பள்ளியும் சிவகாசி ஜேசிஐ டைனமிக் துண்டு நிறுவனமும் இணைந்து 5 ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய பள்ளி பேருந்தை தற்காலிக கொரோனா வார்டாக மாற்றி சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு வழங்கியுள்ளனர். இந்த பேருந்தில் 3,25,000 ரூபாய் மதிப்புள்ள 5 ஆக்ஸிஜன் கான்சென்ட்ரேட்டர்கள் நிறுவப்பட்டுள்ளது. இப்பேருந்தை சிவகாசி சார் ஆட்சியர் தினேஷ்குமார் பார்வையிட்டு தொடங்கி வைத்தார். காவிரி ஆற்றில் கடந்த சில நாட்களாக குறைந்த அளவே தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. தொடர்ந்து வினாடிக்கு 400 கனஅடியாக நீர்வரத்து இருந்தது. இந்நிலையில் அரபிக்கடலில் உருவான டவுதே புயலால் கேரள மாநிலத்தில் கண்ணூர், திருவனந்தபுரம், வயநாடு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்தது. தொடர்ந்து கேரள மாநிலத்தில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை பெய்ததால் காவிரி ஆற்றில் தமிழக எல்லைப்பகுதியான பிலிகுண்டுலுவுக்கு வினாடிக்கு 4,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து அதிகரித்து தற்போது நீர்வரத்து சரிந்து வினாடிக்கு 2,000 கனஅடியாக குறைந்துள்ளது. மேலும் நீர்வரத்து சரிய வாய்ப்பு உள்ளதாக மத்திய நீர்வள ஆணைய அலுவலர்கள் தெரிவிக்கின்றனர்.
மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள செட்டியப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ஊரடங்கினால் உணவின்றி தவிக்கும் ஆதரவற்றோர், முதியவர்கள் மற்றும் விலங்குகளுக்கு உணவு வழங்கி வருகின்றனர். இளைஞர்கள் இதுபோன்ற சமூக சேவையில் ஈடுபட்டு வருவது இந்த பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இளைஞர்களுக்கு தங்களால் இயன்ற பொருளுதவி மற்றும் பொருட்களை அளித்து பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். தமிழகத்தில் நிலவி வரும் ஆக்ஸிஜன் தட்டுப்பாட்டை சமாளிக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 3 நாட்களுக்கு முன்பு மேற்குவங்க மாநிலம் தாராபூரில் இருந்து 80 டன் ஆக்ஸிஜன் ரயில் மூலம் சென்னை வந்தடைந்தது. 2வது ரயில் ஜார்க்கண்ட் மாநிலம் ஜெய்ப்பூரில் இருந்து 40 டன் ஆக்ஸிஜனுடன் நேற்று சென்னை வந்தடைந்தது. ஒடிசா மாநிலம் கலிங்காவிலிருந்து 80 டன் ஆக்ஸிஜனுடன் 3வது ரயில் இன்று சென்னை வந்தடைந்தது. இங்கிருந்து தேவைப்படும் மாவட்டங்களுக்கு லாரி மூலம் ஆக்ஸிஜனை அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கூடுதல் ஆக்ஸிஜன் ரயில்கள் தமிழகம் வரவுள்ளதாகவும் விரைவில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை பிரச்சினை தீரும் எனவும் அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாகுபடியாகும் தக்காளிகள் கர்நாடகா, ஆந்திரா மற்றும் வட மாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது. கடந்த ஜனவரி மாதத்தில் சராசரியாக 30 கிலோ எடை கொண்ட 1 கிரேடு தக்காளி பழங்கள் அதிகபட்சமாக 600 ரூபாய் வரை விற்பனையானது. தற்போது கடந்த 3 மாதங்களாக தக்காளி விலை 30 கிலோ எடை கொண்ட 1 கிரேடு தக்காளி 60 ரூபாய் எனவும், 1 கிலோ தக்காளி 2 ரூபாய்க்கு விற்பனையாவதால் தக்காளி விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். அறுவடை கூலிக்கு கூட பணம் வராததால் வேறு வழியின்றி அறுவடை செய்த தக்காளிகளை ஏரியில் கொட்டியுள்ளனர். கரூரில் உள்ள தமிழ்நாடு செய்தித்தாள் காகித ஆலை வளாகத்தில் கொரோனா நோயாளிகளுக்கு ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் அமைப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு செய்தித்தாள் காகித ஆலை வளாகத்தில் ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய 150 படுக்கைகள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் இந்திரா நகரைச் சேர்ந்த சந்திரமணி ஜெனி தம்பதியினரின் மகள் மார்க்ரெட் ரீச்சல் தாம் சேமித்து வைத்திருந்த பள்ளி கல்வி கட்டணமான 2000 ரூபாயை மாவட்ட ஆட்சியரிடம் கொரோனா நிவாரண நிதியாக வழங்கினார். அதேபோல் ஓய்வு பெற்ற ஆசிரியர் வரதராஜ பெருமாள் முதல்வரின் பொது நிவாரண நிதிக்காக 51000 ரூபாய்க்கான காசோலையை மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் வழங்கினார். மேட்டூர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு ஒவ்வொரு நாளும் ஏராளமான கொரோனா நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். சிகிச்சை பெற்று வரும் பெரும்பாலானோருக்கு ஆக்ஸிஜன் சிலிண்டர் மூலம் சுவாசம் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மேட்டூர் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் 26500 ரூபாயை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை நிர்வாகத்திடம் ஒப்படைத்தனர். கொரோனா பரவலை தடுக்கிறதுக்கு சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும் மற்றும் பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் விழிப்புணர்வு வேணும். நாங்கள் வீட்டில் வந்து சானிடைசர் பயன்படுத்துவோம். சின்ன பிள்ளைகள் தொடர்ந்து கிடையாது, தொடர்ந்து நல்ல கையில் கால சோப்பு கழுவி அரசாங்கம் சொல்ல கட்டுப்பாட்டில் கடைபிடிச்சு தான் போகிறோம். நிலவேம்பு கசாயம், சுவர குடிநீர் அடிக்கடி போட்டு குடித்து ஆவி பிடிச்சிட்டு இருக்கோம். பொதுமக்களாக விழிப்புணர்வு வந்து ஒரு ஒருத்தருக்கு நல்ல முகவசம் அணிந்து கரெக்டாக அரசாங்கம் சொன்ன நடவடிக்கையை பின்பற்றினால்தான் இதுலேருந்து நம்மளை தற்காத்துக் கொள்ள முடியும். நான் வந்து ஸ்கூல் போகிறேன். ஸோ ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே அம்மா வந்து மஞ்சள் தண்ணி வச்சுருப்பாங்க, மஞ்சள் தண்ணி அப்புறம் வேப்பிலாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதை வச்சு கை கழுவிட்டு கால்லாம் கழுவிட்டு உள்ளே போய் அம்மா வந்து குளிச்சுட்டு இங்கே வந்து நான் வந்து டெய்லி வந்து ஒரு தடவை ஆவி பிடிச்சிருவேன். அதுக்கடுத்து வந்து அந்த கிராம்பு வந்து கிராம்புன்னு நினைக்கிறது அதை வந்து டெய்லி வாயில் போட்டு மென்ன சொல்லுவாங்க. அது ஒரு ஆன்டிபயோட்டிக், அது ஒரு எதிர்ப்பு சக்தி கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அது டெய்லி பண்ணியிருக்கேன். டெய்லி மாஸ்க் போட்டிருக்கு, ஸ்கூல் போகும்போது மாஸ்க் போட்டு சானிடைசர்லாம் போட்டிருக்கோம். இந்த கொடிய வைரஸ் வச்சுலேருந்து நம்ம நம்மளை பாதுகாக்கணும். அடிக்கடி கையை சானிடைசர், மாஸ்க்கு, மற்றபடி வீட்டுக்குள்ளே போய் போனால் வெளியே சுற்றிட்டு வீட்டுக்குள்ளே போனோன்னா குளிக்கணும், கை கால் நல்லா சோப்பிட்டு கழணும், எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லா சேஃப்டி இதுவும் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். இதையும் மீறி பரவனா எங்களுக்கு கவர்மெண்ட் தான் என்னச்சுன்னு பார்க்கணும். வெளியே போகிறதா இருந்தால் மாஸ்க் போட்டு போகிறோம், வீட்டுக்கு போனால் சானிடைசர் யூஸ் பண்ணுறோம், கை காலை சோப் போட்டு கழுவிட்டு தான் போகிறோம். டெய்லி நைட் குளிச்சிருவோம், காலைல குளிச்சுட்டு தான் படுப்போம். வெளியே போகிறதாண்டி கை கால்
கழுவிட்டு போகிறேன், நல்லது கை காலெலாம் கழுவிட்டு போகிறேன். கை நாங்கள் எப்போவுமே கடைக்கு போய் வெளியே போய்ட்டு வீட்டுக்கு போனால் உடனே கையை சோப்பு போட்டு கழுவுது, சானிடைசர் பண்ணி வைப்போம், முகக்கவசம் அணிஞ்சு தான் இதாக இருக்கும். சமூக இடைவெளி கடையில் ஜாமான் வாங்க போனால் சமூக இடைவெளி விட்டு வாங்கணும், அது வாங்கி அதை விடாமல் இந்த கடைப்பிடிச்சா கொரோனாவை கண்டிப்பாக ஒழிச்சிடலாம். கொரோனா பரவல் வந்து இப்போ என்ன நடவடிக்கை என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னம்னா, எல்லோரும் கண்டிப்பாக மாஸ்க் போடணும், கட்டாயமாக மாஸ்க் போடணும். அரசாங்கம் என்ன வந்து சொல்லுதோ அந்த வழிபடி நடக்கும். சமூக இடைவெளி கண்டிப்பாக வேணும், இந்த கண்டிப்பாக இருந்தால் தான் அந்த கொரோனா வந்து நம்ம பரமாக இருக்க முடியும். அதேமாதிரி வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும் பொழுது கம்பல்சரியாக கைகால கழுவி சானிடைசர் யூஸ் பண்ணி இதையும் தாண்டி மஞ்சள் தண்ணியால் கையை காலெலாம் கையை கழுவணும். அப்போந்தான் நம்ம வந்து நம்மளை வந்து கொரோனாவிலேருந்து தப்பிக்க முடியும். வீட்டில் வந்து நம்ம எங்கள் அம்மாலாம் வீட்டில் வாசலில் நம்ம வீட்டுக்குள்ளே போகவே மஞ்சள் தண்ணியெலாம் வச்சுருப்பாங்க வேப்பில் போட்டு, அது ஒரு ஆன்டிபயோட்டிக், அது அதை நம்ம எடுத்து பண்ணாலே போதும். அது போக இந்த மிளகு இந்த மாதிரி நம்ம வாட்டர் குடிக்கிறது, அது வாட்டரே நம்மளுக்கு அதிகமாக குடித்தாலே போதும், அந்த ஹீட் இருக்கிறது அந்த எல்லாமே போயிடும். அது தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் அரபிக்கடலில் உருவாகியுள்ள டவுதே புயல் காரணமாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. ஓடைகள் கால்வாய்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து முல்லை பெரியாற்றில் நீர்வரத்து அதிகரித்து உள்ளது. இதனால் முல்லை பெரியாறில் இருந்து கூடுதலாக தண்ணீர் திறந்துவிடப்பட்டு உள்ளதால் உத்தமபாளையம் தடுப்பணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாம்பன் தீவு பகுதிகளில் கொரோனா தொற்று எண்ணிக்கை மற்றும் உயிரிழப்பு அதிகரித்து வருவதை அடுத்து நாட்டு படகு மீனவர்கள் வரும் 24ஆம் தேதி வரை மீன்பிடிக்க செல்லவில்லை என முடிவு எடுத்துள்ளனர். பாம்பன் வடக்கு கடற்கரை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து தினசரி சுமார் 60க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகளில் கடலுக்கு சென்று மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். மீனவர்கள் பிடித்து வரும் மீன்களை வாங்குவதற்காக வெளி மாவட்டங்களில் இருந்தும் ராமநாதபுரம் உள்பகுதியில் இருந்தும் அதிகமான மீன் வியாபாரிகள் வந்து செல்வதால் அவர்களிடமிருந்து நோய் தொற்று பரவும் என்ற அச்சத்தில் மீனவர்கள் இன்று முதல் வரும் 24ஆம் தேதி வரை மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என முடிவு எடுத்துள்ளனர். நாட்டு படகு மீனவர்களின் இந்த முடிவால் சுமார் 2000க்கும் அதிகமான மீனவர்களும் 1000க்கும் அதிகமான மீன்பிடி சார்பு தொழிலாளர்களும் வேலையிழந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் விவசாயிகள் 15,000 ஏக்கருக்கு மேல் மாத்தோப்புகள் வைத்துள்ளனர். தற்போது மாம்பழ சீசன் என்பதால் சப்பட்டை, கிளிமூக்கு, பஞ்சவர்ணம் உள்ளிட்ட மாங்காய்கள் கொத்து கொத்தாக காய்த்துள்ளன. இந்நிலையில் ஊரடங்கு காரணமாக மாங்காய் விற்பனை பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும், மாங்காய்களை வாங்குவதற்கு யாரும் முன் வராததால் மரத்திலேயே அவை பழுத்து கீழே விழுந்து பாழாகி வருகின்றன எனவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஊரடங்குக்கு முன் கிலோ 40 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை விலை போன மாங்காய்கள் தற்போது 5 முதல் 12 ரூபாய்க்கு கூட யாரும் வாங்க முன் வராததால் லட்சக்கணக்கில் நஷ்டம் அடைந்து உள்ளதாக தெரிவிக்கின்றனர். இதனை தமிழக அரசு உடனடியாக கவனத்தில் கொண்டு மா விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க ஊரடங்கு காலத்தில் மாங்காய்களை அரசே நேரடி கொள்முதல் செய்ய வேண்டும் அல்லது வேளாண்மை துறை மூலம் மாங்காய்களை வாங்கி விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரளாவில் கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்து வரும் நிலையில் திருவனந்தபுரம், எர்ணாகுளம், திருச்சூர், மலப்புரம் ஆகிய மாவட்டங்களில் நள்ளிரவு முதல் ட்ரிபிள் லாக்டவுன் அறிவித்து அதை நடைமுறைப்படுத்த துவங்கியுள்ளது. இந்த 4 மாவட்டங்களில் ஒன்றான திருவனந்தபுரம் மாவட்டத்தில் ட்ரிபிள் லாக்டவுன் நடைமுறைப்படுத்த துவங்கியுள்ளதால் மாவட்டத்தின் பிரதானமான 6 எல்லைப்பகுதிகள் மட்டுமே திறந்திருக்கும். மீதியுள்ள அனைத்து எல்லைகளும் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டு எல்லைகள் முழுவதும் மூடப்படும். திறந்திருக்கும் எல்லைப்பகுதிகள் வழியாக மிக அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் இ பாஸ் பெற்று செல்பவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர். இதனால் தமிழக கேரள எல்லைப்பகுதிகளில் உள்ள கொல்லங்கோடு, ஊரம்பு, காக்காவிளை, சிறுவாரக்கோணம், காரக்கோணம், வெள்ளரடை, நெட்டா ஆகிய முக்கிய எல்லைப்பகுதிகள் உட்பட அனைத்து எல்லைப்பகுதிகளும் மூடப்பட்டது. தமிழக கேரள எல்லைப்பகுதிகளில் கேரள காவல்துறை கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளது.
புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாளுக்கு நாள் கொரோனா வைரஸின் தாக்கம் அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் புதுக்கோட்டை நகரின் பல்வேறு பகுதிகளில் செயல்பட்டு வந்த காய்கனி மார்க்கெட்டுகளில் விதிகளை மீறி பொதுமக்கள் அதிக அளவு கூடியதால் கொரோனா தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து காய்கறி மார்க்கெட் புதிய பேருந்து நிலையத்திற்கு தற்காலிகமாக மாற்றப்பட்டுள்ளது. தனி மனித இடைவெளியை பின்பற்ற கயிறுகள் கட்டி வட்டங்கள் வரையப்பட்டு வியாபாரம் நடைபெற்று வருகின்றது. அப்பகுதியில் திடீர் சோதனை மேற்கொண்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தனி மனித இடைவெளியை பின்பற்றாமல் வியாபாரம் செய்வோருக்கு அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்தார். திருவண்ணாமலை மாவட்டத்திற்கான மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் லட்சுமி பிரியா ஐஏஎஸ் இன்று திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை முன் ஏற்பாடுகள் குறித்தும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்தும் ஆக்ஸிஜன் கையிருப்பு குறித்தும் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி, திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் திருமால் பாபு உள்ளிட்டவர்கள் உடனிருந்தனர். சிங்கம் புணரியில் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புணரி பேரூராட்சி பகுதியில் உள்ள பெரியார் கால்வாயில் கடந்த சில தினங்களாக இரவு நேரத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் மருத்துவ கழிவுகளை கொட்டிவிட்டு செல்வதாக புகார் எழுந்துள்ளது. கொரோனா நோய் தொற்று மிக தீவிரமாக பரவி வரும் நிலையில் இதுபோன்ற சமூக விரோத செயல்கள் நோய் தொற்றை மேலும் அதிகப்படுத்தும் என வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் உரிய நடவடிக்கை எடுக்கவும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதுகுறித்து சிங்கம் புணரி பேரூராட்சி நிர்வாகத்தினரிடம் கேட்டபொழுது மருத்துவ கழிவுகளை கொட்டி செல்பவர்களை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பணியாற்றி வரும் அரசு ஊழியர்கள், காவல்துறையினர் மற்றும் இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள் என ஏராளமானோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் காவலர்கள் மற்றும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் கலக்கமடைந்துள்ளனர். குறிப்பாக வாகன சோதனையில் ஈடுபட்டு வரும் போலீசார் அதிகமானோருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பொதுமக்களை கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாக்கக்கூடிய முன்களப் பணியாளர்கள், காவலர்கள் என பலருக்கும் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டு வருவதால் மாவட்ட நிர்வாகம் நோய் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டுமென பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் சாத்தூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடி மையம் செயல்பட்டு வருகிறது. அங்கு சுமார் 120 மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். கடந்த இரு தினங்களுக்கு முன்பு சுங்கச்சாவடி மையத்தில் பணிபுரிந்து வந்த விஜயன் என்பவர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். முதற்கட்ட சோதனையில் அங்கு பணியாற்றும் 5 பேருக்கு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே சுங்கச்சாவடி நிர்வாகம் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து கொரோனா தொற்று பரவலை தடுத்து நிறுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை பழைய மகாபலிபுரம் சாலை கண்ணகி நகரில் உள்ள சென்னை மாநகராட்சி மருத்துவமனையில் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் மற்றும் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் மருத்துவமனையில் உள்ள தடுப்பூசிகளின் எண்ணிக்கை, மருந்துகள், படுக்கைகள், சோதனை கருவிகள் உள்ளிட்ட வசதிகள் குறித்து கேட்டறிந்தனர். இ பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்ததை அடுத்து அரியலூர் மாவட்ட எல்லைகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் மாவட்டம் முழுவதும் 12 சோதனை சாவடிகள் மற்றும் 20 தற்காலிக சோதனை மையங்கள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் போடி அருகே தேவாரம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் டவுதே புயல் காரணமாக பெய்து வரும் மழையால் தண்ணீர் தொட்டி அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தண்ணீர் தொட்டி நீர்வீழ்ச்சியில் இருந்து வரும் மழைநீர் புதுக்குளம் கண்மாயில் தேக்கி வைக்கப்படுவதால் விவசாய பணிகளுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு, பெண்ணாகரம், ஒகேனக்கல், அரூர், மொரப்பூர், தீர்த்தமலை, கோட்டப்பட்டி ஆகிய வனச்சரகங்கள் அமைந்துள்ளன. இதில் மொரப்பூர் வனச்சரகத்திற்குட்பட்ட கொளகம்பட்டி காப்பு காட்டில் உள்ள நர்சரி பகுதியில் தொட்டி கட்டி அதில் வனத்துறையினர் தினமும் தண்ணீர் நிரப்புகின்றனர். இந்த தண்ணீர் தொட்டியில் நீர் அருந்த ஏராளமான மான்கள் தண்ணீர் குடித்து செல்கின்றன.
தொடர்ந்து இந்த தொட்டிகளை சுத்தம் செய்து தண்ணீரை நிரப்ப வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் அழுத்தம் கொடுத்ததன் பேரில் ஊராட்சி செயலர்கள் 8 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உத்திரமேரூர் ஊராட்சி ஒன்றியத்தில் ஊராட்சி செயலர்களை மாற்றக்கோரி சுந்தர் 10ஆம் தேதி வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு கடிதம் கொடுத்துள்ளார். அதன்படி 12ஆம் தேதி 8 ஊராட்சி செயலர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ஊராட்சி செயலர்களை பணியிட மாற்றம் செய்வது அந்தந்த வட்டார வளர்ச்சி அதிகாரிகளின் நிர்வாகத்திற்கு உட்பட்டது எனவும் அதில் மக்கள் பிரதிநிதிகள் தலையீடு செய்ய முடியாது எனவும் புகார் எழுந்துள்ளது. ஆனால் ஆட்சி மாறிய ஒரு வாரத்திலேயே நிர்வாக ரீதியான விஷயங்களில் சட்டமன்ற உறுப்பினர் தலையிட்டு அதிகாரிகளை மாற்றுவதற்கு அழுத்தம் கொடுத்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு துணை சுகாதார அலுவலகத்தில் கொரோனா காலத்தில் பணியாற்றிய மருத்துவர்கள், லேப் டெக்னீஷியன், சுகாதார உதவியாளர் உள்ளிட்ட பணிகளுக்கு இன்றும் நாளையும் விண்ணப்பங்கள் வாங்கப்படுகின்றன. அலுவலகத்தில் விண்ணப்பங்கள் கொடுக்க அதிக அளவில் கூடிய கூட்டத்தை கட்டுப்படுத்த போதுமான முன்னேற்பாடுகளை துணை சுகாதார அலுவலகத்தில் செய்யவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சங்கரன் கோவிலில் பலசரக்கு கடைகளில் சமூக இடைவெளியின்றி பொருட்களை வாங்க பொதுமக்கள் குவிவதால் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் தொற்று அதிகமான வடகாசி அம்மன் கோவில் தெரு, மாதா கோவில் தெரு போன்ற பகுதிகளில் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. காலை 6 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே கடைகள் திறக்க அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் பொதுமக்கள் பல சரக்கு கடைகளில் குவிந்தனர். சமூக இடைவெளியின்றி பொதுமக்கள் பொருட்களை வாங்கி வருவதால் மேலும் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை மார்க்கெட் பகுதியில் இறைச்சி கடைகள் மற்றும் இதர கடைகளில் பொருட்களை வாங்க அதிகளவு பொதுமக்கள் கூடினர். மேலும் அரசு உத்தரவை மீறி ஒரு சில பூ வியாபாரிகள் கடைகளை திறந்து வியாபாரம் செய்தனர். தகவலின் பேரில் அங்கு சென்ற சார் ஆட்சியர் பாலச்சந்தர் மற்றும் டிஎஸ்பி புகழேந்தி கணேஷ் ஆகியோர் அரசு உத்தரவை பின்பற்றாத கடைகளுக்கு அபராதம் விதித்து கடைகளை பூட்டி சென்றனர். தேனி நகரில் ஊரடங்கு காரணமாக போக்குவரத்து காவல்துறையினர் தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே தேவையின்றி இயக்கப்பட்ட ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களுக்கு அபராதம் விதித்தனர். வாகன ஓட்டிகள் மீது வழக்கு பதிவும் செய்தனர். அந்த வகையில் முகக்கவசம் அணியாத 297 வழக்குகளும், அத்தியாவசிய தேவையின்றி இயக்கப்பட்ட வாகனங்கள் மீது 38 வழக்குகளும், சமூக இடைவெளி கடைபிடிக்காத 19 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டன. சென்னை குரோம்பேட்டை சென்ட்ரல் பேங்க் காலனியில் வசித்து வருபவர் முருகன் காவலாளியாக வேலை பார்த்து வந்த இவருக்கு கொரோனா ஊரடங்கு காலத்தில் போதிய வருமானம் கிடைக்காமல் தவித்து வந்துள்ளார். இதனால் குடும்பம் நடத்த முடியாமல் மன உளைச்சலுக்கு ஆளான இவர் அரளி விதையை சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து குரோம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலை வழியாக தூத்துக்குடியிலிருந்து மைசூருக்கு நிலக்கரி பாரம் கொண்டு சென்ற லாரி திம்பம் அடுத்துள்ள சீவக்காய் பள்ளம் பகுதியில் சாலை வளைவில் திரும்பும் போது கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் அனுமதிக்கப்பட்ட நேரம் முடிந்த பின்னரும் 10:45 செயல்பட்டு வந்த 3 மளிகை கடைகளுக்கு நகராட்சி நிர்வாகத்தினர் தலா 500 ரூபாய் வரை அபராதம் விதித்தனர். மேல வீதிகள் தடையை மீறிய உணவகத்திற்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அரசு பொது மருத்துவமனைக்கு கொரோனா அச்சம் காரணமாக அதிக அளவு பொதுமக்கள் வர தொடங்கிவிட்டனர். இதில் பலருக்கு கொரோனா அறிகுறிகள் தெரிந்ததை அடுத்து மருத்துவமனை வளாகத்தில் நோயாளிகள் நுழைய தடை விதிக்கப்பட்டது. அனைத்து நோயாளிகளையும் வெளியேற்றிவிட்டு மருத்துவர்கள் வெளியே வந்து நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்த்தனர். கரூர் திண்டுக்கல் சாலையில் உள்ள சோதனை சாவடிகளில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக காவல்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். சோதனை சாவடியில் பணியாற்றும் காவல்துறையினருக்கு எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது பற்றி திண்டுக்கல் மாவட்ட கூடுதல் துணை கண்காணிப்பாளர் சந்திரன் மற்றும் வேடசந்தூர் துணை கண்காணிப்பாளர் மகேஷ் ஆகியோர் ஆலோசனைகளை வழங்கினர்.
ஆவடி மாநகராட்சி காய்கறி சந்தை தற்காலிகமாக காமராஜ் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தற்காலிக சந்தையை அமைச்சர் நாசர், மாவட்ட ஆட்சியர் பொன்னையா ஆகியோர் ஆய்வு செய்து மக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தனர். பொதுமக்கள் முகக்கவசம் அணிய வேண்டும் எனவும் தேவையில்லாமல் வெளியே வருவதை தவிர்த்திட வேண்டும் எனவும் அமைச்சர் நாசர் அறிவுறுத்தினார். மதுரையின் பல்வேறு பகுதிகளில் விற்பனையாகாத பழங்களை வியாபாரிகள் ரோட்டில் கொட்டி வருகின்றனர். போதிய விற்பனை இல்லாத நிலையில் லட்சக்கணக்கில் நஷ்டம் ஏற்படுவதாக பழ வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அத்தியாவசிய பொருட்களின் பட்டியலில் பழங்களை சேர்த்து தங்கு தடையின்றி விற்பனை செய்ய அனுமதிக்க வேண்டும் என அவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகரில் மளிகை காய்கறி உள்ளிட்ட பல்வேறு கடைகளில் சமூக இடைவெளியின்றி பொருட்களை வாங்க ஏராளமான மக்கள் குவிந்தனர். இதனால் ஜெயங்கொண்டம் பகுதியில் தொற்று நோய் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி தெற்கு கடற்கரை பகுதியில் 5 அடி நீளம், 3 அடி அகலம், 2 அடி உயரம் அளவு கொண்ட மிதவை பெட்டி ஒன்று கரை ஒதுங்கியுள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மீனவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தனிப்பிரிவு போலீசார் மிதவை பெட்டி குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் கழுமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் 11 வயது சிறுமியுடன் பழகி 3 மாத கர்ப்பிணியாக்கிவிட்டு தலைமறைவானார். இதுகுறித்த புகாரின் பேரில் ஜெயங்கொண்டம் மகளிர் போலீசார் தலைமறைவான பாலகிருஷ்ணனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அரியலூர் சிறையில் அடைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் முகக்கவசம் மற்றும் கொரோனா பாதுகாப்பு குறித்து துண்டறிக்கையை அப்துல் கலாம் அறக்கட்டளை அமைப்பு இளைஞர்கள் பொதுமக்களுக்கு வழங்கினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் வர்த்தக சங்க அலுவலகத்தில் சங்கத்தைச் சேர்ந்த 100 பேருக்கு முதற்கட்டமாக நகராட்சி நிர்வாகம் சார்பில் கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்தும் பணி நடைபெற்றது.